அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம சேக்கி புக் மார்க்கில் இன்னைக்கு நம்ம எபிசோட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லலாம்னு தோணுச்சு. நம்மளோட சேக்கி புக் மார்க்கோட எபிசோட்ஸ் வந்து இன்னையிலிருந்து ஹியூமன் போடியம் பாட்காஸ்ட் தளத்திலிருந்து வெளிவரும். இந்த ஒரு பாட்காஸ்ட் பயணத்தில் இந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஆரம்பத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. வாங்க நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த நாவல் வந்து 1957 எழுதப்பட்ட நாவல். விளாதிமிர் பஹமோலோவ் அப்படிங்கிற ஒரு ரஷ்ய ரைட்டர் எழுதிய நாவல். இந்த நாவல் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளை கடந்து வந்தாலும் இன்னும் இது பிரிண்டில் தான் இருக்குது. ஸோ இந்த வகையான காலம் கடந்து நிற்கிற கதைகள், நாவல், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாசிக்னு சொல்லலாம். ஏன்னா இன்னும் இது பல காலங்கள் போனாலும் அந்த உணர்வுகளும் அந்த கதையும் அந்த நிகழ்வுகளும் நடந்த பகுதிகளும் மனதில் இருந்துக்கிட்டே இருக்கும். படிக்கும் பொழுது அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கதை நிலைத்திருக்கும். எப்போ படித்தாலும் அந்த மாதிரியான ஒரு கதை தான் இவான். இவான் இந்த நாவல் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாம் இப்போ வாழ்ந்துட்டுருக்கிற இந்த வாழ்க்கை எவ்வளோ அழகான வாழ்க்கை, எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கைங்கிறத உணரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக இந்த இப்போ இதை கேட்டுட்ருக்கிறவங்களும் இந்த காலத்தில் இப்போ இந்த புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக பல கஷ்டங்களை கடந்து வந்திருந்தாலும் இந்த புத்தகத்தில் வர அந்த சிறுவனின் கஷ்டத்தை உணர்ந்திருக்கிற சதவிகிதம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இருக்கவே இருக்காது சொல்லப்போனால். ஏன்னா நம்ம காலகட்டத்தில் இப்போ ஒரு போரை சந்திச்சிருக்கவே மாட்டோம். ஒரு இப்போ இருக்கிற நுகர்வு கலாச்சாரத்தினால சில பொருட்கள் இல்லைன்னு சொல்லிட்டு ஏங்குறதும், பண வசதிகள் இல்லைன்னு ஏங்குறதும், இந்த வசதிகள் இல்லைன்னு ஏங்குறது மாதிரியான தருணங்கள் வேணால் இருக்குமே தவிர, ஒரு போர் நடந்து ஒரு மேலே வந்து குண்டு மலைகள் விழுந்து அந்த பீரங்கியின் அந்த செயின் வந்து நம்ம நிலத்தில் போய் நம்மளோட வாழ்ந்த இடம் விளையாண்ட இடங்கள்லாம் அழிஞ்சு குடும்பங்களை இழந்து தன் கண்ணு முன்னாடியே தன்னோட குடும்பங்கள் இறக்கிறத பார்க்குற அந்த கோர அனுபவம் இல்லாமல் ஒரு அழகான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோங்கிறது உறுதி. இந்த கதை அதை தான் பேசுது. ஒரு போர் நடக்குது சோவியத் ரஷ்யாவுக்கும் ஜெர்மனிக்கும் நடக்கிற 2ம் உலகப் போர். கிட்டத்தட்ட 1942 1944 அந்த காலகட்டத்தில் நடக்கிற கதையாக இதை சித்தரிச்சிருக்கிறாங்க. இந்த கதையோட என்ன ஸ்பெஷல்னா, இந்த ரைட்டரே அந்த வாரில் ஒர்க் பண்ண ஒரு இராணுவ வீரர் தான். ஸோ இந்த கதையை நீங்கள் படிக்கும் பொழுது அந்த இராணுவ பகுதியும் அங்கே இருக்கிற அவங்க பேசுகிற அந்த ஒவ்வொரு மொழிகளும், அதாவது வார்த்தைகள் சொல்லலாம், கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லலாம், பிளாட்டூன் சொல்லுவாங்க. பிளாட்டூன்னா ஒரு 4 to 35 வீரர்கள் உள்ள ஒரு படைப்பிரிவு. அதேமாரி ரெஜிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அது அதை விட அதிகமாக 1200 வீரர்கள் கொண்ட படைப்பிரிவாக இருக்கும். இதேமாரி கம்பெனின்னு சொல்லுவாங்க, அது வந்து ஒரு 80 to 120 வீரர்கள் கொண்ட படைப்பிரிவு. இந்த மாதிரியான இராணுவத்துக்கு பகுதியில் கேட்கக்கூடிய சத்தங்கள் கேட்குற மாதிரியும் அந்த நிலங்களை உணர்கிற மாதிரியுமான ஒரு எழுத்து தான் இந்த நாவலில் இருக்கும். இந்த கதை எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா, சீனியர் லெப்டினன்ட் அவர் வந்து கால்தேஸ்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து ரொம்ப கேரக்டர்ஸ்லாம் இருக்காது, ஒரு சில கேரக்டர் தான் வரும்.
அப்படி இருக்கும்போது அந்த சீனியர் லெப்டினன்ட் இருப்பார், அவர் சீனியராக இருந்தாலும் அவரோட பதவி அப்படி இருந்தாலும் அவருக்கு வயது ரொம்ப சின்ன வயது தான் இருக்கும், 21 வயது தான் இருக்கும். அவரோட அந்த படைப்பிரிவில் ஒரு கேம்பில் இருக்கும் பொழுது ஒரு சின்ன பையனை கூப்பிட்டுட்டு ஒரு இராணுவ வீரர் வருவார், வந்து இந்த சீனியர் லெப்டினன்ட்டை எழுப்புவார். அப்போ வந்து யார் இந்த பையன் கேட்கும்போது, இவர் அந்த ஆற்றங்கரையோரம் இருந்தார், நான் கூப்பிட்டு வந்திருக்கேன்ட்டு. அவரை விசாரிக்கும் போது எந்த ஒரு பதிலும் அவர்கிட்டருந்து வராது. அவர் சிம்பிளாக என்ன சொல்வார்னா, 51வது பணித்துணை குழாமிற்கு தெரிவிக்கவும் சொல்லுவான். ஸோ இந்த அந்த ஒரு அது மேபி அது ஒரு கேம்பாக இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த ஒரு கேம்புக்கு நீங்கள் கால் பண்ணி நான் வந்திருக்கேன் சொல்லுங்கள், இவான் வந்திருக்கேன் சொல்லுங்கன்னு சொல்லுவான். ஸோ இதை கேட்டுட்டு, இதை எப்படி இதை போய் நம்ம இந்த சின்ன பையன் சொல்கிறத கேட்டுட்டு நம்ம போய் ஃபோனில் இந்த மாதிரி சொல்லலாமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்கும் அந்த சீனியர் லெஃப்டினன்ட்க்கு. இருந்தாலும் வேறு வழி இல்லை, அவன் வேறு எதுவும் வாயை திறக்க மாட்டேன்றான். பயங்கர சின்சியராக ஒரு உக்கிரமான ஒரு முகத்தோடையே நிற்கிறான். ஒரு குழந்தைகளுக்குரிய அந்த மூமெண்ட்டே இல்லை அவன்கிட்ட. அவனுக்கு வயது வந்து ஒரு 11லேருந்து 12 வயசு தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு பையன் வந்தான், உங்கள் நேம் சொல்கிறான் அப்படின்னு சொன்னோடனே, அவனை நீ வந்து பத்திரமாக பார்த்துக்க, அவனுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடு, வேறு எதுவும் கேட்காத அப்படின்னு சொல்லி வச்சுருவார். இப்போ சீனியர் லெப்டினன்ட்டுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கும், இன்னும் ஒரு சின்ன பையன், இந்த பையனுக்கு இவ்வளோ ஒரு மரியாதையா, அவனை ரொம்ப மரியாதையாகவும் நடத்துங்கன்னு வேறு சொல்லியிருப்பார். இவனுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கும், என்னது அப்படின்னு பார்த்தா, இந்த பையன் வந்து ரொம்ப ஒரு அழுக்கடைஞ்ச அந்த உடையிலையும் ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில் இருப்பான். அப்போ வந்து அவனுக்கு வந்து குளிக்கிறதுக்கு தண்ணி எடுத்து சுடு தண்ணி வச்சுட்டும், சாப்பிட்றதுக்கான உணவுகள் அந்த உணவு வகைகள்லாம் கூட கிளியராக சொல்லியிருப்பாங்க, புளித்த பாலும் பன்றி இறைச்சி மாட்டு இறைச்சி அந்த மாதிரியான உணவு வகைகள் அப்போ என்ன சாப்பிட்டாங்கங்கிறதும் கிளியராக அதில் இருக்கும், அந்த இராணுவ தளத்தில் என்ன மாதிரிலாம் கிடைக்குங்கிறதும் அதில் எழுதியிருப்பாங்க. ஸோ அதை கொடுப்பாங்க, அதை சாப்பிட்டுட்டு அவர் ஓய்வு எடுத்துகிட்ருப்பான் அந்த பையன். அப்போ அந்த பையன்ட்ட வேறு எதுவுமே கேட்கவும் முடியாது, கேட்டாலும் எந்த பதிலும் வராமையே உட்காந்துருப்பான். அப்போ வந்து அவன் அடுத்த கேரக்டரான கேப்டன் ஹோலின் வருவார். ஹோலினுக்கு வந்து இவானை நல்லா தெரியும், இவானை வந்து பார்த்தவொடனே இவான் முகத்துலேயும் ஒரு மாற்றம் தெரியும், ரெண்டு பேரும் பேசிப்பாங்க. ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்கும்னா, இவான் வந்து ஒரு மர்மமாகவே இருப்பான், அந்த பையன் யார், இவன் என்ன பண்ணுறான், இவன் எதுக்கு இங்கே இருக்கான், இவனுக்கு எதுக்கு இவ்வளோ மரியாதை அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து சீனியர் லெப்டினன்ட்டுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இந்த கதையை வந்து அந்த 21 வயது உள்ள சீனியர் லெப்டினன்ட் அந்த அதிகாரியோட ஒரு நரேஷனில் தான் போயிட்டுருக்கும், அவரோட கண்ணோட்டத்தில் தான் அந்த கதையே போயிட்டுருக்கும். அப்படி போயிட்டுருக்கும்போது இந்த பையன் யாருங்கிற கேள்வி உனக்குள்ளே எழுந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து ஒரு ஸ்டேஜில் இவன் யாருங்கிறத வந்து கேப்டன் ஹோலின் வந்து சொல்லுவார். இவான் யாருன்னா, ஒரு அவன் தந்தையும் வந்து இராணுவத்தில் இருந்தவர் தான், அவர் வந்து ஒரு முதல் போரில் இறந்ததும் இவர் அவங்க தாயார் வந்து அந்த போரில் காணாமல் போயிட்டாங்க. இவானுக்கு வந்து ஒரு 18 மாத குழந்தையான அவர் தங்கை இருந்திருக்காங்க, இவனோட கையிலேயே குண்டடிப்பட்டு அந்த குழந்தையும் இறந்து போச்சு. இந்த மாதிரியான ஒரு கொடூரமான ஒரு சுச்சுவேஷன்லேருந்து மீண்டு வந்தவன் தான் இவான், மீண்டு வரல, இன்னும் வெறி கொண்டு வந்திருக்கான். இந்த எதிரி மனிதர்களை நான் கொண்டுக்கிட்டே எல்லாத்தையும் அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியோடையே இவான் இருப்பான். ஸோ இப்படி இருக்கும்போது இவானை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் மேலே ஒரு இரக்கமும் வரும், அவனை பார்த்தா ஒரு வித்தியாசமான உணர்வும், மதிக்கத்தக்க மாதிரியும் பலதரப்பட்ட ஒரு உணர்வுடைய சீனியர் லெஃப்டினன்ட் அவனை அணுகுவான். அவனுக்கு இன்னும் அக்கறை காட்டுவான், அவன் மேலே பாசம் காட்டுவான். ஆனால் வந்து இவான் அதெல்லாம் ஒரு மெச்சூர்டான உணர்வோடையே தள்ளுவான். நீ ஏன் ஸ்கூலுக்கு போகக்கூடாது, நீ வந்து இந்த இராணுவ ஸ்கூலே இருக்குல்ல போகலாம்ல அப்படிங்கும்போது இவான் சொல்லுவான், எனக்கு அதில் விருப்பம் கிடையாது, நான் அங்கே செய்ய வேண்டிய செயல் ஒன்றுமே கிடையாது, மீனை பற்றியும் விலங்குகளை பற்றியும் நான் படிக்கிறதுக்கு நான் இல்லை, நான் செய்ய வேண்டிய செயல் நிறையா இருக்குது, என்னால் கொஞ்ச நாள் கூட அங்கே இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பான்.
அது இல்லாமல் வந்து இவான் வந்து சாதாரண ஆள் இல்லை. அவன் வந்து ஒரு கொரில்லா படைகள்லேயும் இருந்து வேலை பார்த்துருக்கான் அந்த சின்ன பையன். அது இல்லாமல் இந்த மாதிரி ஜெர்மனிய சைடு வந்து பார்த்திங்கன்னா நிறையா சாவு முகாமெலாம் இருக்கும். நிறையா அந்த முகாம்லலாம் வந்து கொடூரமாக கொல்லப்படுவாங்க. அந்த மாதிரி துரஸ்தியோனஸ்தர் அப்படிங்கிற ஒரு முகாம்லையும் இருந்திருக்கான். ஸோ அவன் பார்க்காத கொடுமை கிடையாது, கொடூரம் கிடையாது, எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பான். இவனோட வேலை என்னென்னா ஒரு எதிரி நாட்டு படைப்பிரிவு பக்கம் போய் அங்கேருந்து என்னென்ன நிலைமை இருக்குது, எத்தனை பீரங்கிகள் இருக்குது, எத்தனை இராணுவ வீரர்கள் இருக்காங்க, என்னென்ன நிலைமை அங்கே இருக்குது அப்படிங்கிறத குறிச்சிட்டு இங்கே வந்து அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது தான் அவனோட வேலை. சாதாரண ஒரு மனிதனாக வந்து அங்கே யாரும் போயிட முடியாது, ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் இந்த மாதிரி போரினால் பாதிக்கப்பட்ட கைவிடப்பட்ட குழந்தைகள் மாதிரி சுற்றுற இந்த பசங்க வந்து அந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. பெரிய பாதிப்பு வராது, கண்டுபிடிக்கிறது கடினம். அதனால் அந்த கூட்டத்தோட கூட்டமாக இருப்பான். அப்படி இருக்க போகும்போது அங்கே பார்க்குற எல்லா அந்த பீரங்கிகள், வெப்பன்ஸ், அங்கே இருக்கிற இராணுவ வீரர்கள், இத்தனை முகாம்கள் எப்படி இப்படிலாம் இருக்குது, எல்லாத்தையும் அங்கே இருக்கிற கோதுமைகள், பூ இது மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு, இத்தனை கோதுமைகள் இருந்ததுனாலும், இத்தனை பூக்கள் இருந்தால் இத்தனை பீரங்கிகள் இருக்குன்னு அர்த்தம். அதுமாரி கவுன்ஸாக எடுத்து 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 துணியில் கட்டி எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து ஒருத்தட்ட சொல்லுவான். அதை வந்து ஒரு நோட் பண்ணிவிட்டு அந்தோட தகவலை அந்த ரெஸ்பெக்டிவ் பர்சனுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ இதுதான் இவானோட வேலையாகவே இருந்திருக்கு. ஸோ இப்படியான ஒரு உரையாடல் வந்து சீனியர் லெப்டினன்ட்க்கும் கேப்டன் ஹோலினுக்கும் இவானுக்கும் நடந்துகிட்டே இருக்கும். இவான் ரொம்ப பேச மாட்டான். அப்படி இருக்கும்போது அடுத்த கட்டமான ஒரு தகவல் சேகரிப்பு பண்ணுறதுக்காண்டி இவான் வந்து கிளம்ப போகிறான். ஸோ இவானை வந்து கிளம்பி அவனை வந்து அந்த எல்லை பகுதியில் எதிரிகளின் ஜெர்மனியர்களின் எல்லை பகுதிக்கு கொண்டு போய் விடணும். அங்கே விட போகிறதுக்கு ஒரு ஆற்று பகுதியை வந்து ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு போய் அவனை விட்டுட்டு வரணும். ஸோ அவனை அங்கே விடுறதுக்கு சீனியர் லெப்டினண்ட்டும் கேப்டன் ஹோலினும் கூட போவாங்க. கேப்டன் ஹோலின் வந்து ரொம்ப ஒரு மெச்சூர்டான ஆள். அவர் வந்து சீனியர் லெப்டினன்ட் நான் வந்து முன்னாடி வந்து கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பார். அது ஒரு தனி போர்ஷனாக போயிட்டுருக்கும். அப்படி இருக்கும்போது இவானோட ஸ்டோரியெலாம் கேட்டுட்டு இவான் மேலே ரொம்ப அவனுக்கு அக்கறை வந்துடும், சீனியர் லெப்டினன்ட்க்கும். ஹோலின் ஆல்ரெடி வந்து இவான் மேலே ரொம்ப அக்கறையாக இருப்பார். நீ இது இந்த இடம் போகணுமா, நீ பேசாமல் இங்கே இல்லை, நான் கண்டிப்பாக போயாகணும், நீங்கள் எதுவும் வராதிங்க, என்னை அங்கே இறக்கி மட்டும் விட்ருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவான் சொல்லுவான். ஸோ அப்போ அந்த டைமில் ஒரு இரவு நேரத்தில் அந்த இராணுவ தளத்திலிருந்து ஒரு ஆற்றங்கரையில் ஒரு படகை எடுத்துட்டு மறுக்கரைக்கு போகிற அந்த தருணத்தை வந்து எழுத்துக்களாக படிக்கும்போது தான் அது உணர முடியும். சில பகுதிகள் வந்து அப்படியே அந்த அட்மாஸ்பியரை நம்மளால் ஃபீல் பண்ணுற அளவுக்கு வச்சுருப்பாங்க. ஏன்னா அது வந்து குளிர்ந்த இரவு, ரொம்ப குளிரான பகுதியாக இருக்கும். அப்போ வந்து சீனியர் லெப்டினன்ட் வந்து சொல்லுவார், அந்த படகில் போயிட்டுருக்கும்போது அவர் மனசுலேயே நினச்சிப்பார், என் முகத்தில் பட்ட ஹோலினுடைய வெப்ப காற்றை என்னால் உணர முடிந்தது. அழுத்தமாக துடுப்பை போட்டபடி அவர் முன்னோக்கி படகை செலுத்தி கொண்டிருந்தார். துடுப்புகள் நீரை தொட்டபோது ஏற்பட்ட மென்மையான தெரிப்பை கேட்க முடிந்தது. கையற்ற தளர் மேற்சட்டையால் மறைக்கப்பட்டபடி எதுவும் பேசாது இவான் என் அருகிலே உட்கார்ந்திருந்தான். இந்த புத்தகத்தில் இந்த மாதிரியான தருணங்கள் வரும். அதில் சில படங்கள் இருக்கும். இதை இந்த இடத்துல எழுதப்பட்ட இந்த பகுதியை படமாகவும் இருக்கும், ஒரு பென்சில் டிராயிங் மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் லெப்டினண்ட்டும் இவானும் கேப்டன் ஹோலினும் படகில் போயிட்டுருப்பாங்க. அந்த படகில் வந்து கேப்டன் ஹோலின் வந்து அந்த துடுப்பை போடும்போது அதில் வர சத்தமும் அதிலேருந்து தெரிக்கிற அந்த தண்ணீர் துளி வந்து சீனியர் லெப்டினன்ட்டுக்கு மேலே விழுகிறதும், அவனை அருகில் வந்து குளிருக்கு அந்த கோட்டை பொத்தி பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற இவானும்
அந்த காட்சிகளை வந்து அந்த படத்தில் பார்க்கவும் நல்லாயிருக்கும், இதில் எழுத்து வடிவமும் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் இங்கேருந்து கிளம்பும்போது அவங்களுக்குள்ள ஒரு சில நிகழ்வுகள் பண்ணிப்பாங்க. அந்த இராணுவத்தில் இப்படி தான் இருக்கும் போல், ஏன்னா அவங்களுக்குரிய உடைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய வெப்பன்கள் எல்லாம் எடுத்துப்பாங்க. அதுவே வந்து கொஞ்சம் டீட்டெயிலில் எழுதியிருப்பாங்க. F1 எரிகுண்டுகளை எனது இடைவாரில் மாட்டிக்கொண்டேன் எழுதியிருப்பாங்க. RFG-40 எடுத்துக்கொண்டேன். தோட்டாக்கள் நிரப்பிய கைத்துப்பாய்க்கியை எடுத்துக்கொண்டேன். நேவிகேட்டர் எடுத்துப்பாங்க. இரவில் ஒலி கடிகாரங்கள், ரேடியம் கடிகாரம், வாட்சஸ்லாம் எடுத்துப்பாங்க. ஸோ இதெல்லாம் எடுத்துட்டு அவங்க வந்து அந்த படகில் இந்த மூணு பேரும் போகிற அந்த தருணம் வந்து இது இருக்கும். போகிறதுக்கு முன்னாடி இவன் வந்து இந்த பொருட்கள்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு தடவை ஜம்ப் பண்ணுவான். ஏன் ஜம்ப் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி அடுத்த பகுதியை படிக்கும்போது தெரியும். ஏன்னா அந்த பொருட்கள் எடுத்ததுக்கப்புறம் நடக்கும்போது சத்தங்கள் வரக்கூடாது. ஏதாவது ஒரு பொருள் வந்து நடக்கும்போது சத்தங்கள் வர மாதிரி இருந்தால் அதை எடுத்து கொண்டு போகக்கூடாது. ஸோ ஒரு அந்த மாதிரி சத்தங்கள் வராத பொருட்களை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான், சத்தம் கேட்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் அதை பண்ணுறாங்க. அதே மாதிரி இரவில் வந்து அந்த குளிர்பகுதியில் படகுல போயிட்டுருக்கும்போது கேப்டன் ஹாலின் வந்து ஜீனியை எடுத்து, சுகர் இருக்குல்ல, அதை எடுத்து கொடுத்து சாப்பிட சொல்லுவார். சீனியர் லெப்டினன்ட்டையும் இவான்ட்டையும் ரெண்டு பேரும் சாப்பிடுவாங்க. இது ஏன் எதுக்கு சாப்பிட்றாங்கன்னா, இது எங்களது கூருணர்ச்சியுடைய பார்வையையும் செவிப்புலனையும் இன்னும் கூர்மையானதாக்கும் என கருதப்படக்கூடியது அப்படிங்கிறதுக்காண்டி தான். ஸோ அந்த குளிர்லேயும் கொஞ்சம் பதட்டத்தங்கள் குறையறதுக்காண்டி இந்த சடனாக இந்த சுகரை சாப்பிட்றனால அவங்களுக்குள்ள காது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா கேட்கும், கண் இன்னும் நல்லா தெரியுங்கிற ஒரு உணர்வுக்காண்டி இதை பண்ணுறாங்க. இந்த ரைட்டிங்கில் வந்து இவரோட ரைட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இராணுவத்துக்குரிய சின்ன சின்ன அந்த அசைவுகளை வந்து நம்மளால் உணர முடியும். இந்த மூணு பேரும் அந்த படகுலேருந்து இறங்கி அங்கேருந்து அந்த இராணுவ எல்லையில் வந்து நடந்து போகும்பொழுது ஒரு சில வரிகள் நான் வாசிச்சே காமிக்கிறேன். சில நிமிட நேரங்களுக்கு எங்கள் காதுகளை தீட்டி கொண்டு கேட்டோம். மலைத்துளிகள் நீரின் மேலும் தரையின் மேலும் இப்பொழுது மேலங்கியின் மீதும் விழுவதை என்னால் கேட்க முடிந்தது. ஹோலின் முறையாக மூச்சு விட்டு கொண்டிருப்பதையும் எனது சொந்த இதயம் துடிப்பதையும் என்னால் கேட்க முடிந்தது. ஜெர்மானியர் பக்கமிருந்து எந்த ஒலிகளும் இல்லை. ஹோலின் என் காதில் கிசுகிசுத்தார். ஸோ இந்த மாதிரியான தருணங்கள் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கும்போது முதல் சில பாகங்கள் வந்து பகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உரையாடல் மாதிரி போயிட்டே இருந்தாலும் உரையாடல் தான் எல்லா பக்கமும் போகும். ஒரு இன்னொரு பகுதியில் அவங்க இங்கேருந்து கிளம்பி அங்கே போகும்போது அந்த தருணங்கள் வந்து இப்போ நம்ம வந்து நிறையா இராணுவ படங்கள் காட்சிகள் எல்லாம் பார்க்குறோம். இந்த புத்தகம் வந்த புதிதில் படிச்சிருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி காட்சிகள் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இப்போயே ஒரு வகையான பழமையான ஒரு செகண்ட் வேர்ல்டு வார் உள்ள ஒரு புத்தகத்தை படிக்கிற அந்த உணர்வை இதை நீங்கள் படிக்கும்போதே உணர முடியும். அவங்க என்ன சாப்பிட்றாங்க, என்ன மாதிரியான உடை அணிஞ்சிருக்கிறாங்க, எந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியரில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நுணுக்கமாக சொல்லியிருப்பாங்க இந்த புத்தகத்தில். இதற்கப்புறம் சீனியர் லெப்டினண்ட்டும் கேப்டன் ஹோலினும் இவானும் அந்த எல்லை பகுதிக்கு அடைஞ்சதுக்கப்புறம் இவான் வந்து இவங்ககிட்ட சொல்லிட்டு கிளம்புவான். அந்த இடம் நமக்கே வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ பாசமாக இருக்கிறாங்க, இவானும் இப்போ கிளம்பி தான் போகணுமா அப்படிங்கிற எண்ணமே நமக்கே தோணும். ஆனால் அவன் வந்து ஒரு வைராக்கியத்தோடு இருப்பான். நீங்கள் வந்தீங்கன்னா கஷ்டம், இன்னும் பல மைல்கள் நடந்து போகணும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகணும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போவான். அதுக்கப்புறம் அங்கேருந்து உடனடியாக கிளம்பி வராமல் கொஞ்சம் பொறுத்திருந்து வருவாங்க. வந்ததுக்கப்புறமும் அவங்க இவான் வந்து ரீச் ஆகிருப்பானா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே வந்து ரெண்டு பேருமே இருப்பாங்க, கேப்டன் ஹாலினும் சீனியர் லெப்டினண்ட்டும். அப்படியே ஒரு வருடங்கள் போகும். அதுக்கப்புறம் சில நிகழ்வுகள் நடக்கும்.
சீனியர் லெப்டினண்ட்டுக்கு வந்து ஒரு இடத்துல ஒரு ரிப்போர்ட்டை பார்ப்பார். அதில் இவான் என்ன ஆனால், எப்படி போனால், என்ன ஆச்சு அப்படிங்கிறதோட இந்த கதை முடியும். இந்த கதை முடிக்கும்போதே உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு முழுமையான ஒரு புத்தகம் படித்த ஒரு ஃபீல் கிடைக்கும். ஒரு சிறு நிகழ்வுகள் மாதிரி அங்கே நடந்த ஒரு பகுதியாக தான் இருக்குமே தவிர, கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்கிற நிகழ்வாக தான் இருந்தாலும் அதுக்குள்ளே அந்த ஒரு வாழ்க்கையை வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க. அந்த முக்கியமாக சொல்லணும்னா, இவான் மட்டும் இல்லாமல் சீனியர் லெப்டினோட உணர்வையும் அதில் சொல்லியிருப்பாங்க. ஒரு இளம் இராணுவ வீரன் வந்து அங்கே அப்போ அந்த டைமில் இருக்கும்போது எப்படி இருந்தான், அவனுக்கு என்ன மாதிரியான உணர்வுகள் இருக்கும், அங்கே பார்க்குற ஒரு பெண் டாக்டர், மிலிட்ரி டாக்டர் இருப்பாங்க, அவங்கள பார்த்ததுக்கப்புறம் அவனுக்கு ஏற்படுற உணர்வு, ஒரு இயல்பான வாழ்க்கை இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு இளைஞனாகவும் இருப்பான். ஸோ இந்த மாதிரியான புத்தகம் படிக்கும்போது நம்ம வாழ்க்கை, இப்போ வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கை எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டதுங்கிறது உணர முடியும். ஏன்னா இளமையில் வறுமைங்கிறது வந்து கொடுமைன்னு சொல்லுவாங்க, ஆனால் இந்த மாதிரியான போரில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளினோட வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையே கிடையாது, வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அவங்களோட, அதோடு முடிஞ்சிருச்சு. இது வந்து போர்னு மட்டும் இல்லாமல் நிறையா உள்நாட்டு சிவில் வார் இதில் பாதிக்கப்பட்டவங்களும் இருப்பாங்க, இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதுக்கு முன்னாடி த பீஸ்ட் ஆஃப் நோ நேஷன்னு ஒரு படம் பார்த்தோம், அதில் வந்து பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட இதே கேட்டகரி தான். தப்பிச்சு போய் இன்னொரு ஒரு கும்பலோட சேர்ந்து அங்கே இராணுவத்தோடு எதிர்த்து போராடுறது, இந்த மாதிரியான ஒரு நிகழ்வாக இருக்கும். இதில் என்ன, இதில் எல்லாமே என்ன நடக்கும்னா, ஒரு குழந்தையோட மனம், அந்த குழந்தையின் பார்க்கக்கூடாத அந்த காட்சிகள் அனுபவங்கள் எல்லாம் கடந்து வந்து அவனோட மனநிலை எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்குங்கிறத வந்து உணர முடியும். ஒரு போரில் வந்து குழந்தைகள் வந்து எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க, அவங்க மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த தருணத்தில் நம்ம சின்ன வயசில் வீட்டில் விளாண்டுட்ருப்போம், இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸோட தெருவில் விளாண்டுட்டு இருந்திருப்போம். அந்த தருணத்தில் வந்து ஒரு கொலையை பார்க்குறதும் குடும்பத்தை இழக்கிறதும் நினச்சி கூட பார்க்க முடியாத தருணமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. ஒரு கிளாசிக் நாவல், சின்ன நாவல் தான், ஒரு 260 பக்கங்கள் உள்ள சின்ன புத்தகம்தான். கண்டிப்பாக வாங்கி படிங்க. இந்த மாதிரி கதைகள் படிக்கும்பொழுது நம் வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக இருக்குங்கிறத உணர முடியும். கண்டிப்பாக இதே மாதிரி புத்தகத்திலேயோ ஒரு வித்தியாசமான படத்திலேயோ சந்திப்போம். எல்லாம் சரியாகும். நிம்மதியாக தூங்குங்க. நன்றி. வணக்கம்.